நம்முடைய மைண்ட சைக்காலஜில ரெண்டா பிரிச்சாங்க. சும்மா மைண்ட் நீங்க காட்டுற மைண்ட் இந்த இடத்துல இல்ல. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக சொல்றேன். நம்முடைய மைண்ட சைக்காலஜில ரெண்டா பிரிச்சாங்க. உலகத்துக்கு வெளியில தெரியறது கான்சியஸ் மைண்ட், வெளியே தெரியாத ஒரு பகுதி இருக்கு, தட் இஸ் கால்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப நமக்கு ரெண்டுமே இருக்கு, ஆனா ப்ரொபோர்ஷனேட்லி எது பவர்ஃபுல் தெரியுமா? நம்முடைய கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா? சப்கான்சியஸ் தான் பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க மைண்ட மொத்தமா 10 கோடு போட்டு பிரிக்கிறீங்க. மைண்ட்ங்கிறத ஒரு பவர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடு போட்டு 10 யூனிட் இதான் மைண்ட்னு எடுத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் ஒரு யூனிட் தான், சப்கான்சியஸ் மைண்ட் 9 டைம்ஸ். அப்ப எப்படி ஜெயிக்கிறது? சப்கான்சியஸ் மைண்ட் தான் பல விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணும். நீங்க காலையில எந்திரிக்கணுங்கிற கருத்தை கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்றீங்க, ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி சார் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ண முடியும்? அதுக்கான டெக்னிக் நான் கத்து கொடுத்துட்டு போறேன், உங்க லைஃப் லாங் உங்களுக்கு பயன்படும். அதை நீங்க சப்கான்சியஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் சைக்காலஜில கண்டுபிடிச்சிருக்கான், தூங்க போகிற போது கேட்கிற கமாண்ட் இருக்கு இல்லையா, அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். தூங்க போகும்போது எந்த தாட் போகுதோ அது நமக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள போயிடும். இப்ப முழிச்சிருக்கிறோம், கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும். படுத்து தூங்க ஆரம்பிச்சோமா சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் போகணும்னா நம்ம தூங்க போகும்போது ஆட்டோ சஜஷன் பேரு, நமக்கு நாமே சஜஷன் கொடுக்கணும். எப்படி? பெட்ல படுத்துடணும், இப்ப தூங்க போறோம், ரிலாக்ஸ்டா கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு படுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போது உறங்க போகிறேன், நான் எழுகிற போது இப்படி எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக எழுந்திருப்பேன். இந்த ஆட்டோ சஜஷன் நீங்க தூங்க போகும்போது உங்க மைண்ட்ல அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா பாருங்க, கான்சியஸ் மைண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருப்பீங்க. கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு நீங்க தோக்க முடியாது. இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட பவர். ஆக்ஷனை விட ரியாக்ஷன் மோர் பவர்ஃபுல். இன்னொன்னு சொல்லட்டுமா, ஆக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது, ஆக்ஷன்ல பொய் சொல்ல முடியும், நீங்க ஏமாத்துற ஆக்ஷன்ல, ரியாக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது. உள்ள என்ன இருக்கோ அப்படியே டக்குன்னு அப்படியே வெளியே வந்து விடும், ரியாக்ஷன்ல பொய் சொல்ல முடியாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ரியாக்ஷன் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. யுவர் ரியல் பர்சனாலிட்டி எதுன்னு கேட்டா உங்க ரியாக்ஷன் குள்ள தான் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்க ரியல் பர்சனாலிட்டி இருக்கு. சரி, நான் ரொம்ப டீப்பா அந்த கிளாஸ் நடத்த விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்க லைஃப்ல நல்ல குவாலிட்டிஸ் என்ன வேணும்னாலும் ராத்திரி தூங்க போற போது ரிலாக்ஸ்டா கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் படுங்க, ஃப்ரெஷ்ஷா படுக்க போங்க. அப்ப உங்க மைண்டுக்கு சஜஷன் கொடுங்க, நான் நல்லவன், மிகச்சிறந்த மனிதன், நான் தலைவன் ஆவேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆவேன், அப்படி சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க போனோம். அப்படி உள்ள போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது.